टेक्नोजी फर्स्ट सर्जरी पड़ोबोटिक्जिकल अड्वास मच्छर
பாக்கிறதுக்கு தூங்காதுன்னா உடனே டாக்டர் போகணும். இந்த இருமனத்துக்கே இருக்கு, மூணு வாரத்துக்கு மேலே ஏதாவது ஒரு சனி இருமன் சரியாகல அப்படின்னா அது வந்து லாங் கேன்சர். இது வந்து கேன்சரை பத்தி தெரிஞ்சதை விட கேன்சரை பத்தி தப்பா தெரிஞ்சதை ரொம்ப ஜாஸ்தி. அப்படி எடுத்துக்காதீங்க, நான் சில இதெல்லாம் சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்கா நம்ம திட்டாரோன்ற மாதிரி, உண்மையை சொல்லும் போது கஷ்டம், வேற வழியே இல்லை, சொல்லிதான் அப்பதான் மாத்த முடியும். சில இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான நம்பிக்கைகள் நம்ம சமுதாயத்துல பேருந்து போயிருக்கு, அதை மாத்துறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு. அது சில விஷயங்கள் வந்து ஹேடை வந்து பிரெயின் கேன்சர் வரும், ஹேடை கெடுதல் யாரு கேன்சர் வரும், பட் ஹேடை அடிச்ச பிரெயின் கேன்சர் வரும்ங்கிறது வந்து கஷ்டம். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஐ ஸ்டார்ட் லைக் அப் செல்போன் காசஸ் கேன்சர், செல்போன்ல ரேடியேஷன் வந்து பிரெயின்ல கேன்சர் வரும். அது வந்து இது கம்ப்ளீட்டா ப்ரூவ் பண்ணல, பட் நம்ம ஊர்ல யூஸ் பண்ற செல்போன் வந்து ரொம்ப ஓப்பன் யூஸ். நம்ம கார் வச்சா எடுக்கிறதே கிடையாது, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுறேன் கார் படிக்கிற வரைக்கும், இல்ல சூடாகி எங்க பாட்டி ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு மூலம் பேசிக்கிட்டு பேசுவாங்க, கார் கறிச்சு கிண்டா அப்படி சீக்கிரம். அது மாதிரி அந்த அளவுக்கு பேசினாலும் கண்டிப்பா கேன்சர் வர வாய்ப்பு, பட் சாதாரணமா அட்டன் பண்ணாலும் ரொம்ப வராது. ஸோ பயந்து பயந்து பாட வேண்டிய அவசியம். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு கேன்சர் இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் கேன்சர் வரும். இது வந்து இது மாதிரி ஒரு தவறான நம்பிக்கை எதுவுமே கிடையாது. நிறைய ஃபேமிலிஸில் வந்து கேன்சர் வைத்தியம் வெளியில் பண்ணிக்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம், லேடிஸ் வெளியில் சொல்லிக்கிறது தான் காரணம், 40-45 வயசில் உங்களுக்கு வருது, இல்லை 50 வயசில் வருது, கல்யாண வயசில் பொண்ணு இருக்குது. இவங்க வந்து வெளியில் நம்ம சொசைட்டியில் தெரிஞ்சால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நல்லா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுவோம் அப்படிங்கிறது வந்து அதனாலேயே வராமல் இருப்பாங்க. இது வந்து நீங்கள் இன்னொரு ரொம்ப காமனா சொல்றது வந்து கத்திப்பட்ட கேன்சர் பாருங்க.
ஆகிடும் அப்படின்றார். அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு நம்பிக்கை. கத்திப்பட கேஸ் பண்ணா நாளைக்கு மூணு கேன்சர் ஆபரேஷன் பண்ணுங்க. வேற நம்பி யாரும் வர மாட்டாங்க. சோ கத்தி அந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா அந்த சயின்ஸ் வந்து அவங்க டெவலப் ஆகல. கேன்சர் பத்தின சயின்ஸ் சரியா டெவலப் ஆகல. அதனால ஒரு டியூமர் இருந்தா டியூமர்ல பாதியை கட்டில் எடுத்து பாதி எடுத்துருந்தாங்க. அது வளர்ந்து இப்போ வந்து ஒரு கேன்சர் தான் ஒரு 2 சென்டிமீட்டர் மார்ஜின் சொல்றோம். கேன்சர் கிட்டே போக மாட்டோம். கேன்சர் சுத்தி 2 சென்டிமீட்டர் மார்ஜின் இருக்கு. அல மார்ஜினை வந்து நாம அசஸ் பண்ணோம். பெத்தாலஜி மார்ஜின் கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் இருக்கா அப்படி. அந்த கப்பல் எடுத்த கேன்சர் செஞ்சா ரெண்டு கருக்கு வந்து வராம. சோ கத்தி பட்டா பறக்கும்போது ஒரு தவறான நம்பிக்கை. எந்த ஒரு கேன்சரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீடல் டெஸ்ட் பண்ணி பயோப்சி பண்ணி டயக்னோஸ் பண்ணி ஆகணும். டயக்னோஸ் பண்ணாம வைக்க மாட்டோம். டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆபரேஷன் ஆபரேஷன் கீமோதெரபி கீமோதெரபி ரெடிட்டர் ரெடிட்டர் நாசனோட கீமோ போர்ட் ஃபார்ம் பண்ணி எல்லாம் கரெக்ட்டா ஃபார்ம் பண்ணி இந்த கேஸ்ல அப்ரோச் பண்ணி சர்வைவல் ரேட்ஸ் வந்து சர்வைவல் உயிரோட இருக்கவங்க நிறைய கேன்சர்ஸ் வந்து ரொம்ப வருஷம் உயிரோட இருப்பாங்க. அதனால கேன்சர் வந்து இறந்து போற பயமே வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா 1971-72 ல கேன்சரோட உயிரோட இருக்கவங்க இவ்வளவு பேர் தான். பட் 2007 ல பாத்தீங்கன்னா எல்லா கேன்சரோட சர்வே ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. சோ நார்மலாவே கேன்சர் வந்து 5 வருஷம் தான் அந்த கால்குலேஷன் வச்சிருக்கோம். 5 வருஷம் கியூர் பண்ணிட்டனா அதுக்கு அப்புறம் கியூர். சோ பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் மோஸ்ட்லி எல்லா பேஷண்ட்டுமே 5 வருஷத்துக்கு மேல இருக்காங்க 2007 ல. இஸ் எ குளோபல் கான்செப்ட். சோ இது ரீசன் வந்து என்னன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல வரணும். திரும்ப திரும்ப சொல்றேன்னா பயப்படாம தைரியமா ஆரம்ப ஸ்டேஜ்ல கரெக்டான மருத்துவத்தை அது ஒண்ணு. சோ இப்போ கேன்சர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் மாடாலிட்டிஸ் இருக்கா சர்ஜரி இருக்கா சைக்கோலஜி ரேடியோதெரபி இருக்கு கதிர்வீச்சு முறை தி சர்ஜரி ரேடியோதெரபி கீமோதெரபி அண்ட் டார்கெட்டட் தெரபி இது எல்லாம் சேர்த்து மல்டி மாடாலிட்டி தெரபி பேரு. சோ இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது. எல்லாத்தையும் சரியான விதத்துல சரியான முறையில எது முதல்ல எது செகண்ட் எது தேர்ட் பார்த்து கொடுப்போம். அப்படி இருக்கும்போது வி கெட் தி பெஸ்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். சோ இமேஜிங் வந்து இப்போ ரேடியோ டயக்னோசிஸ் னு சொல்லுவாங்க இமேஜிங் அந்த எக்ஸ்ரே பாக்கி வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆன் பார் வித் தி வேர்ல்ட். அதோட சில சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா கூட ரேடியேஷன் ரேடியாலஜி வந்து மாமோகிராம்ல இருந்து அல்ட்ராசவுண்ட்ல இருந்து ஹை ரெசல்யூஷன் அல்ட்ராசவுண்ட் அண்ட் சிடி ஸ்கேன் பெட் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ on bone scans you need anything it is available in India. It is available in Chennai. I mean it is available in Tamil Nadu anyway. அதனால வந்து நம்ம வந்து அமெரிக்கா போய் தான் வைக்கணும் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பட் இப்போ எல்லாம் அமெரிக்காவை விட இங்கே நல்லா வைக்க முடியும். மெடிக்கல் பிரச்சனை ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லா வழிநாடுகளும் நம்ம நல்லா வைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை. அதே மாதிரி மேமோகிராம் வந்து இப்போ என்னன்னா சில விஷயங்கள் வந்து சில கஷ்டம் உண்மைகளை சொல்லணும். மேமோகிராம் வந்து ரெண்டு விதமான மேமோகிராம். ஒன்று வந்து ஃபுல் ஃப்ரீ டிஜிட்டல் மேமோகிராம். ரெண்டாவது சாதாரண ஒரு சின்ன மேமோகிராம். இதில் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் கட்டி வந்து ஃபுல் ஃப்ரீ டிஜிட்டல் மேமோகிராம் தான் கண்டுபிடிக்கும். சாதாரண ஸ்க்ரீனிங் மேமோகிராம் கண்டுபிடிக்க அதுவும் ஒரு தடவை மேமோகிராம் பண்ணதுனால அடுத்த தடவை பண்ணாமல் விட்டுட்டோம்னா மிஸ் ஆக வாய்ப்பு. அதுமாதிரி மேமோகிராம் ஸ்க்ரீனிங் மேமோகிராம் பண்ணும்போது 1000 பேர் பண்ண ஒருத்தர் கண்டுபிடிக்கும். அந்த ஒருத்தர் கண்டுபிடிக்கிறத அவ்வளோ கஷ்டம். ஸோ மெயின்லி இது அவேர்னஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம கவர்மெண்ட் வந்து மேமோகிராம் வந்து பாப்புலேஷன் கொண்டு வராத காரணம் அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் பார்க்கறதுக்காக. அது மாதிரி வாழ்க்கை ஆர்கனைசேஷன் பண்ணுறது போய் பண்ணிக்கலாம். சரி 6 பேர் கூட ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். அதை பயந்துட்டே இருக்க வேண்டாம். நம்ம மேமோகிராம் பண்ண போறதா வந்துருமோ இதெல்லாம் பண்ண வேண்டாம். மேடம் சொன்னாங்க சிடி ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸ்ரே பண்ணும்போது ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கு. அது வந்து அவங்க வந்து ஐ மீன் இன்டென்சிட்டியை பொறுத்து நம்ம டிஃபர் வித் மேடம். அது வந்து ஒரு தடவை இருந்தது வரைக்கும் ஒன்றும் வராது. அதனால பயந்து பயந்து போய் எடுக்க வேண்டாம். மேமோகிராம்ல வரக்கூடிய ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து வெரி 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 நெக்லிஜிபிள். ஸோ ரேடியேஷன் எக்ஸ்போஸ் கேன்சர் எப்போ வரும்னா ஒருத்தருக்கு வந்து ஏதாவது லிம்போம் ஆஃப் ட்ரீட் பண்ணியிருக்கோம் தைராய்டு கேன்சர் ட்ரீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேன்சர் வரும். மற்றபடி வந்து ரேடியேஷன் மேமோகிராம்ல வர ரேடியேஷனும் சிடி ஸ்கேன்ல வர ரேடியேஷனும் திரும்ப திரும்ப பண்ணவருடைய அது வருஷத்துல ஒருத்தரவே ஒன்று வரும். இட்ஸ் எ வெரி வெரி மினிமல் நெக்லிஜிபிள் ரேடியேஷன். டைப்ஸ் ஆஃப் பயோப்சி மெத்தட்ஸ் இதுலேயும் அதே மாதிரி எடுத்தோட ஓப்பன் பயோப்சி பண்ணக்கூடாது. ஃபியூமரை போய் கட் பண்ணி சதை எடுக்கணும்னு சொன்னால் அதை நம்பாதீங்க அதை ஒத்துக்காதீங்க. எந்த சதை நம்ம எல்லா சார் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவோம். பயோப்சி வந்து டிரான்ஸ்பிரேனியஸ் ஸ்கின் மூலமாக அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸில் சின்ன நீடல் பாஸ் பண்ணால் போதும். இது மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை வச்சு என்ன டயக்னோஸ் பண்ணுவோம். ஓப்பன் பயோப்சி கட் பண்ணி பயோப்சி பண்ணுறது வந்து
அப்புறம் ஜாஸ்தியா தான் சோ சின்ன நீடல் பயோப்சி தான் பண்ணணும் அதுவும் பிளைண்டா பண்ணாம இமேஜ் கேட்டா பண்ணணும் அல்ட்ராசவுண்ட் வச்சுட்டு கரெக்டான ஸ்பாட் போயிட்டு சோ ஐ ஹேவ் டு ரீசன் அட்வான்ஸ் இன் இமேஜ் டெக் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேன்சர் எங்க பரிலேஷன் பாக்குறதுக்கு இப்போதைக்கு பெஸ்ட் டூல் வந்து உடம்பல வர என்ன பண்ணி பாக்குறதுக்கு பெட் ஸ்கேன் சோ ஹோல் பாடி பெட் ஸ்கேன் பண்ணா எங்க உடம்பல எங்க பரிலேஷன் ஈஸியா கண்டுபிடிச்சு சோ அந்த கேன்சர் சர்ஜன்ல வந்து இப்ப 20 வருஷமா கேன்சர் சர்ஜன்ல இருக்கோம் என்ன ஷிஃப்ட் ஆயிருக்குனா முன்னாடி வந்து கேன்சர்னா ஆர்கன் எடுக்கறத சர்ஜன் எடுத்துக்கோம் இப்போ வந்து ஆர்கன் பிரசர்வேஷன் சர்ஜன் எக்ஸ்ட்ரீம் சம் ஆஃப் தி ஸ்லைட்ஸ் நான் ஸ்லைட்ஸ் பார்த்தா யாரும் பெட்டரா பயப்பட வேண்டாம் நானும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அந்த ஸ்லைட் எடுத்து எப்படின்னா இப்போ வந்து எப்பவுமே மார்க் விட்டுனா மார்க்கத்தை அகற்ற தான் ட்ரீட் நினைச்சிருக்காங்க அது மாதிரி கிடையாது மார்க்க ஸ்டேஜ்லாம் மார்க்கத்தை காப்பாற்றி மார்க்கத்தை அப்படியே வச்சு பையன் பண்ணுறதா இப்போதைக்கு நீங்கள் லேட்டஸ்ட் ஸோ மார்க்கத்தை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப பெருசாக வந்தால் தான் மார்க் அது மாதிரி ஒரு ஒரு ஆர்கன்லையும் இப்போ அனசிசியா வந்து மயக்க டாக்டர் வந்து இப்போ ரொம்ப ட்ரிப்பட்டாக பாயிட்டாங்க அந்த காலங்களுக்கு இந்த வாய் முறையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது 10 மணி நேரம் ஆப்ரேஷன் ஆகிறது எலிமெண்ட் நம்ம ரிலஸ்டேஷன் இஷ்யூ பாலை தேல் மட்டும் திரும்ப காடை மாதிரியே பண்ணுறது அதனால 10 மணி நேரம் நம்ம ஆப்ரேஷன் 10 மணி நேரம்